வெல்கம் டு உதய் தமிழ் வீடியோஸ். ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது தாங்க ரிமோட், ஓகேங்களா? இது பைக்குங்க, ஓகே. ரிவோல்ட் RV400. ஓகே, இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு. ஓகே, இந்த ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டு உயிர், ஓகேங்களா? இந்த ரிமோட் இல்லைன்னா ஆன் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணுறது அங்கே பட்டன் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது ரிமோட்டில் லாக் பண்ணுற பட்டன் இருக்குது, அது பக்கத்தில் லாக்கை ரிலீஸ் பண்ணுற பட்டன் இருக்குது, ஓகேங்களா? லொக்கேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இண்டிகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா பவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்தினா ஆன் ஆகும், ஓகேங்களா? இது வந்து வண்டியில் சவுண்டு வேணும்னா நம்ம சவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம், வண்டி ஆன் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க பட்டன், ஆன் ஆஃப் ஆன் பண்ணுற பட்டனு கிடையாது, ஆஃப் பண்ணுற பட்டன் மட்டும்தான், ஓகேங்களா? இதில் சுற்றி ஒரு இண்டிகேஷன், ஒரு லைட் எரியுது, அந்த ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள், அது வந்து ஆனில் இருக்குதா இல்லையான்னு எப்போவுமே 24 மணி நேரம் எரிஞ்சிக்கினே இருக்கும், ஓகேங்களா? வண்டி இது வந்து டிஸ்பிளே, ஓகே. இப்போ இது டிஸ்பிளே பாருங்கள், இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே, ஓகேங்களா? இதில் சென்சார்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல், இது வந்து ஸ்பீடாமீட்டர், ஓகேங்களா? அது வந்து ஸ்பீடாமீட்டர், பேட்டரி கொடுத்துருக்குறாங்க, அது பக்கத்துலேயே பர்சன்டேஜும் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எடுக்கும்போது 93% இது மொத்தம் அது 93%, ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும், அந்த பர்சன்டேஜ் பேட்டரிக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. டோட்டல் கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க கிலோ, ஓகேங்களா? உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், வெயிலாக இருக்கிறதுனால சரியாக தெரியல, ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மோட் அங்கே, அது வந்து ஃபஸ்ட்டு மோட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மோடில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது பாருங்கள், பார்க்கிங்னு இருக்குதுங்களா? அது பார்க்கிங், இப்போ ரேஸ் குத்தால் வண்டி மூவ் ஆகாது, ஓகேங்களா? மேலே இருக்குது பாருங்கள் டெம்பரேச்சர், ஓகேங்களா? செகண்ட் மோடில் 83 கிலோமீட்டர் போவோன்னு காட்டுது செகண்ட் மோட். இப்போ தேர்ட் மோட் அது வந்து 65 கிலோமீட்டர் போவோன்னு சொல்லி காட்டுது, ஓகே. இந்த பர்சன்டேஜுக்கு, ஓகேங்களா? மேலே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? பேட்டரியோட டெம்பரேச்சர், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அது எப்போவுமே எரிஞ்சுக்கினே இருக்குது, அது ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. சென்டரில் வந்து லைட் கொடுத்துருக்குறாங்க, அதில் டிம்மு டிப்பு அவ்வளோதான், அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. அதில் மிச்சபடி ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. ரைட்டு இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர்னு சொல்லி இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டைலாக கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது இண்டிகேட்டர் பார்க்கறதுக்கு. நம்பர் பிளேட்டு, மேலே எக்ஸ்ட்ரா பிட்டிங் கார்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம், வண்டியில் அதெல்லாம் வராது, ஓகேங்களா? ஃபைபர் அது வராது, ஓகே. நம்பர் பிளேட்டு வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் நம்பர் பிளேட். இது வந்து வைப்பருங்க, இதை வந்து நாங்கள் போட்டிருக்குறோம், ஓகேங்களா? வண்டிக்கு இது அவ்வளோதான் ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது பார்த்திங்கன்னா மோட், நான் சொன்னால முன்னாடியே ஃபஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் அப்படின்னு சொல்லி, அது வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அது பட்டன் வந்து தள்ளுற ஆப்ஷன் தான், ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அடி, ஓகே. அதுக்கு மேலே போவாது அது ட்ரையல் ஆப்ஷனில், ஓகே. அதுதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுவிட்ச், அதுக்கப்புறம் ஸ்கில் சுவிட்ச். அதை வண்டி வந்து ஆனில் இருக்கும்போது வண்டி ரேஸ் கொடுத்தாலும் போகாத மாதிரி, குழந்தைங்க உட்காந்து இருக்கும்போது முறுக்கிட்டாங்கன்னா போயிடுன்றதுக்காக அந்த சுவிட்சு போட்டு விட்டோன்னா முறுக்குனாலும் போவாது. அதுதாங்க சவுண்டு, அந்த பட்டன் வேணும்னா ஆன் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும், ஓகேங்களா? சவுண்டோடு போகலாம், ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் எஃபெக்டாக தெரியல எனக்கு, நான் யூஸ் பண்ணது வரலாம். ஒரு 4 விதமான சவுண்டு இருக்குது, ஓகேங்களா? அந்த 4 விதமான சவுண்டில் நம்ம தேவையானது ஆப் மூலியமாக தான் மாற்றிக்க முடியும், அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது சவுண்டு வருது, ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இந்த சவுண்டை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் லைட்டு வந்து டிம்மு டிப்புக்காக கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதாங்க. அதில் ரைட்டு லெஃப்ட்டு இண்டிகேட்டர் கீழே பட்டன் இருக்குது, ஓகேங்க? இது ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் பட்டன், ஓகே. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்னு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதாங்க. இது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா வண்டிலையும் இருக்கிறது தான், ஓகே. இதுக்கு நான் சொல்லிட்டேன்,
ரைட்டு லெஃப்ட்டு பிரேக் இருக்குது, ஸ்கிளச்சே கிடையாது இதில், ஓகேங்களா? எலக்ட்ரிக் பைக்குன்றதுனால ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கொடுத்துருக்குறாங்க, பெல்ட் டிரைவ் தான், செயின் கிடையாது. இது வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, முன்னாடி சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு இதில் டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகே ஃப்ரண்ட். இது பேக் சஸ்பென்ஷன், ஓகேங்களா? ஃப்ரிங்கு இதுவும் நல்லா இருக்குதுங்க, சஸ்பென்ஷன் பேக்லேயும் ஓகே. எங்கள் இது ரெண்டு பேர் உட்கார்ந்து சஸ்பென்ஷன் பண்ணுது. இது பெல்ட் டிரைவ், பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் உட்காராது இருக்கணுன்றதுக்காக சர்வீஸில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகே. இது வந்து சாவிங்க, பேக்கில் சாவி போட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு திருப்பும் போது பேக்கில் ஒரு பக்கம் திருப்பினா சீட்டு கட்ட முடியும், ஒரு பக்கம் திருப்பினா டேங்க்கு கவர் கட்ட முடியுங்க. இப்போது டேங்க் கவர் கட்டுறோம், ஓகே பாருங்கள். டேங்க்கு கட்டிட்டு இதனுடைய பேட்ரி டேங்க்கை ஓப்பன் பண்ணுமா, அடுத்தது மேலே ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க மொபைல்லாம் வச்சுக்கிற மாதிரி. எம்சிபி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வண்டி அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணும், ஓகேங்களா? அதை பின்னு கிளிப்பு கட்டிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணும், அந்த ஒயரை ஓப்பன் பண்ணியாச்சுங்களா? இப்போ பேட்டரி தூக்கணும், ரொம்ப வெயிட்டாக தாங்க இருக்குது அது தூக்கத்துக்கு. அதை தூக்கும்போது அது பார்த்திங்கன்னா அந்த சாவி அதில் வந்து சாவி போடணும, சாவி போட்டுட்டு எடுக்கும்போது அதை திருப்பி பிடிச்சிக்கினு தான் அதை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாவி எடுத்துடணும், ஏன்னா லாக் ஆகிடுச்சு விடும்போது அப்படின்னா திருப்பி இன்னொரு சாவி போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? திருப்பி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு லாக் ஆகிடுது, பேட்டரி மூவ் ஆகாது இருக்கிறதுக்கு, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விடுது, இது வண்டியில் வந்த சீட் கவர் கிடையாதுங்க பாருங்கள். இது வந்து நாங்கள் ஆல்ட்ரேட் பண்ணதுங்க, சீட்டு கவர் டேங்க் கவர் எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால் ரொம்ப சின்னதாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த பேக்லேயும் உட்காரத்துக்கு பிரேக்கு பிடிச்சோடனே அப்படியே மேலே வந்து வீறாங்க, பில்லியன் உட்காரும்போது மேலே வந்து விழுந்துறாங்க, அதனால் நாங்கள் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் பேக்கில் டேங்க் கவரும் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் சொல்லி இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கணும். அது ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துச்சு. அது சொல்லி ஒரு உள் பக்கம் ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவில் வச்சு டைட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி டேங்க் கவர் போட்டிருக்குறோம். டேங்க் கவர் தேவை, அதனால் போட்டிருக்குறோங்க. பாருங்கள், அது நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே, அடுத்து அதுதாங்க காமிச்சது. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இதில் ரெண்டு ஸ்க்ரூவில் போட்டு அதில் லாக் பண்ணுதுங்க, அவ்வளோதாங்க. அதில் லாக் பண்ணி முன்னாடி கட்டிடுறது அண்ணா நார்மல் தாங்க, ஒன்றுமே கிடையாது அது. இது பார்த்தீங்கன்னா சாரி கார்டு சைடில், அதே மாதிரி அந்த இது வந்து சாரி கார்டு அங்கே பாருங்கள் சைடு பம்பர், அது வந்து நாங்கள் வாங்கி போட்டிருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு வாங்கி போட்டது அடிஷ்னலாக. இது வந்து சாரி கார்டுங்க, இந்த சாரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது இன்னொரு பக்கம் வாங்கி நம்ம போடணும். அது வந்து டயருடைய கார்டு அந்த சேர் அடிக்காதுக்கிறதுக்காக, ஓகேங்களா? அதெல்லாம் கூட நாங்கள் வாங்கி போட்டிருக்கிறோம், ஓகேங்களா? ஓகே, இது வந்து பெல்ட்டு, பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் உக்காராத பார்த்துக்கணும் கண்டிப்பாக. செயின் டிரைவ் கிடையாது, ஒரு கல் உக்காந்துச்சுனாலும் ப்ராப்ளம், பெல்ட்டு வீக் ஆகிடும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பக்கமும் டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில், ஓகே. சும்மா வியூஸ் இது பாருங்கள், வண்டி போகும்போது ஸ்மூத்தாக போகுது, ஓகே. இது வந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிற ஒரு ஷாட்டு, இது பாருங்கள் கிட்ட வியூவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகே. இது வண்டியுடைய ஸ்பீடுங்க, எவ்வளோ ஸ்பீடு போகுது, ஒரு ஆவரேஜாக தான் செக் பண்ண முடிஞ்சிச்சு எங்களால், அதுக்கு மேலே எங்களால் செக் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் மோடு அப்படின்னு சொல்லி போயினே இருக்கிறோம், 60 போகுது, தேர்ட் மோடு மாற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 70 கிலோமீட்டர் டச் ஆகுதுங்க, அந்த 70 கிலோமீட்டர் டச் ஆகிற ஸ்பீடுக்கு போயிருக்கிறோம், அதுக்கு மேலே எங்களால் போக முடியல, ஓகே. இது வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு ரைடு தாங்க, வண்டி ஸ்மூத்தாக போகுது அப்படின்றதுக்கு செக் பண்ணலாம் அப்படின்றதுனால பார்த்தது. வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ போடும்போது 2 ஆகுதுங்க, நான் வீடியோ எடுத்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன், இதுவரையிலும் 3000 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா? 3000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு சின்ன சின்னதாக எந்த ப்ராப்ளமும் வரல. என்ன ஒரு ப்ராப்ளம்னா அடிக்கடிக்கு டிஸ்பிளேயில் பேட்டரியை வந்து காட்டாது, 0 காட்டும், ஆனால் வண்டி ஆஃப் ஆகாது, ஓகேங்களா? இதில் ஓகேங்க, இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டத்தையும் சொல்கிறேன், ஓகே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, இதில் மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்
யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வேலைக்கு போகிறேன், அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ரிமோட் கொடுத்துருக்கிறதுனால செல்லு காலி ஆயிடுச்சுன்னா எப்படி, இதுவரையில் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல, செல்லு காலி ஆயிடுச்சுன்னா எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல, அதை ஆஃப் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் டிஸ்க் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணும்போது லாக் ஆயிடுது, அது ஒரு நல்ல விஷயம். வண்டி ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா தள்ளினா கூட லாக் ஆகுது, ஆனால் சரியாக லாக் ஆகலை எனக்கு. உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடிக்கடிக்கு இதில் பேட்டரி தான் மெயினாக ஜீரோ காட்டுது, நான் ரன்னிங்கில் இருக்கும்போது எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி காட்டாது அது. ஓகேங்களா? இதில் மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஹைட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.